हेलो फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு vlog பார்க்க போறோம் என்னன்னா எங்க நாங்க வந்து எங்க தாத்தா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் அங்க வந்து இப்ப கூல் ஊத்துறாங்க நாளைக்கு கூல் ஊத்துறாங்க சோ நாங்க இப்ப கிளம்பி இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாங்க இப்ப கிளம்ப போறோம் என்னலாம் நாங்க கொண்டு போறோம்ன்றது இப்பத்துல இருந்தே நாங்க பாக்கலாம் இந்த நியூஸ் பேப்பர் போட்டு இது எதுக்கு அப்படினா போடுங்க வேற என்ன போய் போறதானே இங்க இருக்குற கோழிங்கலாம் அதல வச்சி எடுத்துட்டு போறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க மெதுவா மித்ரா அப்படியே உருட்டிக்கிட்டே போயிடு பாப்போம் ஏ போயலா நானே ஊத்தி பாரு நாங்க எங்க ஊருக்கு வந்துட்டோம் பின்னாடி கூல் ஆக்குறாங்க போ குழு ரெட்டி கோழியலாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுதாங்க ஏய் என்னடி அது கூட விளையாடிட்டு இருக்க ஓவரா கண்ண கட்டுது அட ஆளு கட்டடா தாளிட்டிக்கிச்சு மவுத்துக்குச்சு பறந்துறோம் பறக்க மாட்டீங்க மீனா கோழிய வாக்கி ஒழுங்கா கூட்டிட்டு போ யார் தர நீ ஏத்திட்டு போறாங்க கோழி கட்டும் பணி நடந்து கொண்டுள்ளது கொண்டு கொண்டிருக்கிறது சாரி நானும் இருக்கேன் அதுல நாளைக்கு எல்லாரும் பிரியாணி ஆக போறாங்க நாளைக்கு கூழ் ஊத்துறதுக்காக இன்னைக்கு மருதாணி போட்டுட்டு இருக்காங்க தூக்கமா வருது எங்களோட மெகந்தி வச்சு முடிச்சாச்சு சோ அவ்ளோதான் இன்னைக்கு இனி இதோட நாங்க போய் தூங்க போறோம் சோ நாளைக்கு மீட் பண்ணலாம் நாளைக்கு தான் முழு என்ன சொல்றது கொண்டாட்டமே இருக்குது சோ நாளைக்கு பார்க்கலாம் பை பை அந்த கணத்தை பிக் பண்ணுவோம் பிக் பண்ணிடலாம் கோலம் போட்டீங்களா ஆமா रेवरी समय रेडी पड़ी पात इतना को सामी सामी इनमें
இங்க பாத்தீங்கன்னா மாயில கட்டிட்டு இருக்காங்க, மாயில பிளஸ் வேப்பில. ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதோ இங்க ரெண்டு பேர் ரெடி ஆகி உட்காந்துருக்காங்க. நந்தகுமார் ரெடி ஆக்கிட்டு இருக்கான் வீடியோ விலாக். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓ, புடவை கட்டிக்கிட்டு சுங்கு போட்டு இருக்காங்க. திறமை திறமை. பிரியா வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆமா கூழ் ஃபங்க்ஷன். இங்க ஒரு மீட்டிங் போய் கொண்டிருக்கிறது. ரோஹித் குமார் ஏ சேதீங்கடா. எங்க தாத்தாவோட குலதெய்வ சாமி இது. தண்டு குலாபுரி அம்மன், துலுக்கான தம்மன் ரெண்டு சாமி இருக்காங்க. கோயில சாமி கும்பிட்டு குளத்தக்கரை குளத்துக்கு போறாங்க. ஆமா, அங்க போயிட்டு அங்க கொஞ்சம் சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. குளத்தங்கரை முடிச்சுட்டு இங்க வந்து இப்போ கடா கோழி சேவல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தம் 6 கடா, இவங்க வந்து 4 பேர் இங்க இருக்காங்க. இங்க 2 கடா இருக்கவங்க. எங்க வீட்டு கோழிங்க வந்து இந்த மூட்டையில வராங்க. சாமிக்கு சேவலும் கடவும் வெட்டி முடிச்சாச்சு. அந்த வெட்டுற சீன்லாம் வந்து கேப்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் எடுக்கல. அண்ட் தென் ஒரு ஓவர் அதெல்லாம் வெட்டி முடிச்ச பிறகு எலுமிச்சப்பழம் ஒன்று வெட்டுவாங்க. அந்த எலுமிச்சப்பழம் வெட்டும் போது தாத்தா கட்டரில் கட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ வந்து அது நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால அவ அந்த பதட்டத்தில் இருந்ததுனால எங்களால் கூழ் ஊற்றி குடிக்கிற சீனை எங்களால் அதுவும் கேப்சர் பண்ண முடியல. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். வெட்டின கடா கோழியெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சமைக்கிற ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கிம் கிரியேஷன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற லவ்க்கும் சப்போர்ட்க்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அதே லவ் அண்ட் சப்போர்ட் எம்ஆர்ஸ் ஒர்க் ஷாப் இந்த யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் வீடியோஸ், ட்ராயிங்ஸ், மண்டாரா ஆர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன குட்டி பொண்ணு வந்து அவள் சமைக்கிற வீடியோஸ் அதெல்லாம் போட்டிருக்கா, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அப்புறம் எம்ஆர்ஸ் ஒர்க் ஷாப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கொள்ளுக்கட்டைக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து பிரியாணி ஸ்டார்டிங் எல்லாத்தையும் போட்டாச்சு.
என்ன நெருப்புல வச்சு போடுறதுக்கு இப்படியே போட்டாச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்க எல்லாம் கலந்து ஒன்னாவது வரப்போகுது வயிற்றுல. ஓ, இப்ப வந்து எடுத்து வச்சாச்சு மேல. சூப்பர் தான், கரெக்டா ஃபாலோ பண்றான். இல்ல, பிரியாணி எப்ப டயர் ஆகும் கத்துக்கொண்டிருக்கிறார்கள்.